துணி வந்து வேற வேற ஷேப்ல இருக்குதுங்கறாங்க. மாத்தி மாத்தி இருக்குது, ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்குது, மாத்தி மாத்தி ஷேப்ல இருக்குது. துணி வந்து இப்படி இருந்தா நாங்க எப்படி ஓட்டுறதுன்னு கஸ்டமர் கேக்குறாங்க. நீங்க எப்படி 3 வருஷமா ஓட்டிட்டு இருக்கீங்க? நாங்க இத வந்து வேஸ்ட் துணி, இந்த துணியை வந்து தூக்கி போடுற துணியை வந்து நம்மளுக்கு வந்து இதை வச்சுதான் நம்ம ஒரு தொழில் தொடங்குறோம். இது வந்து நம்மளா பாத்து கொண்டிட்டா இந்த ஷேப்ல இருந்தா இப்படி விடலாம், இந்த ஷேப்ல இருந்தா இப்படி மடிச்சு விடணும், வேற ஒன்னும் கிடையாது. இது வேஸ்டா தூக்கி போறது வந்து தான் நம்ம ஒரு தொழிலை வச்சு இந்த தொழில தெய்வமும் மதிக்கிறோம். இது நம்ம இன்ட்ரெஸ்டா நாங்களா செய்யறோம். இந்த தொழில் இப்படி மடிச்சுட்டு இப்படி விடணும், வேற ஒன்னும் கிடையாது துணியில. ஆனா வந்து இந்த ஷேப்ல விட்டா நூலா போய், இந்த ஷேப்ல விட்டா தூதுலாவி, அது விட தெரியாது. நம்ம அழகா நம்மளா பாத்துக்க வேண்டியதான். இது வந்து வேஸ்ட் துணி தான் நம்மளுக்கு வருது, தூக்கி போடுற துணி தான் அவங்க கொடுக்குறாங்க நம்மளுக்கு. இது வந்து நாங்க இப்படிதான் விடுவோம், அழகா இப்படிதான் விடுவோம். நாங்க இந்த தொழிலை இப்படிதான் செய்யணும். இது வந்து இந்த கிளாத் இப்படிதான் வரும், இப்படி நம்ம தான் கண்டுபிடிச்சிக்கணும். இந்த கிளாத் இப்படி வருது, இது எப்படி விடுறதுன்னு பாக்க கூடாது. நம்ம ஒரு துணி விட்டு ஆனா உங்களுக்கு டவுட்டா இருக்குதா, ஒரு துணி விட்டு பாக்கலாம். இல்ல இந்த ஷேப்ல இருக்குது, இப்படி விட்டா நூலா வருமானு பாத்துக்கலாம். இது வந்து நம்மளுக்கு புதுசா ஒண்ணும் அவங்க தரப்பது. இது தூக்கி போட துணி சிறுசா வருது, பெருசா வருது, துணி ரொம்ப சின்னதா வருது, நல்லா கம்ப்ளைண்ட் வருது. அதுக்குள்ள என்ன அதுக்கு வந்து இதுதான் பாத்து கொண்டிருந்தேன், வேற ஒண்ணும் கிடையாது. தூக்கி போடுற துணி தான் அது, அவங்க வந்து வெட்டி அவங்க வேணான்ற துணி தான் குடுக்குறாங்க. நம்ம இந்த தெய்வமா இது தொழில செய்யறோம், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப நீங்க எவ்வளவு வருஷமா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, எவ்வளவு வருமானம் வருது, உங்களுக்கு இந்த தொழில் திருப்திகரமா இருக்கா? எனக்கு இந்த தொழில வந்து நல்லா இருக்கு. நான் வந்து 3 வருஷத்துக்கு மேல ஆகுது இந்த தொழில் செஞ்சு. நாங்க வந்து காலையில நேரத்துல ஏந்திரிச்சு பிள்ளைங்கெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு 2 மணிக்கு வருவேன், நைட்டு 10 மணி வரைக்கும் செய்யுங்க. எனக்கு வந்து 400 ரூபாய்க்கு மேலதான் வருது. நான் எனக்கு இதே போதும், நான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிள்ளைங்கெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு தான் நான் வரேன். அதனால எனக்கு இதே 400 ரூபான்றது போதும் எனக்கு அதிகாதே. அது வந்து நம்ம விரும்பிதாங்க நாங்க செய்யறது தொழில. அது வந்து எல்லாருமே செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த தொழில் எல்லாராலையும் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? எல்லாருமே செய்யலாமே. ஒரு வீட்டுல இருந்து நம்ம எங்கேயோ வெளியில வேலை போனா பஸ் ஏறி போகணும். நம்ம பக்கத்துலயே இருந்தாங்கன்னு வீட்டு வேலையை முடிச்சுட்டு அழகா சமைச்சிட்டு பிள்ளைங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அழகா வந்தோமா மிஷின்ல ஓட்டினோமா, ஒரு நாளைக்கு 400 ரூபா 500 ரூபா இருந்தாவே போதும், செய்யலாம். எல்லா லேடிஸும் வீட்டுல இருக்கிறவங்க வயசானவங்க எல்லாருமே செய்யலாம் இந்த தொழில். நம்ம வெளியில இங்கிருந்து பஸ் ஏறி போய் அலைஞ்சிட்டு வரணும், அது வீட்டுல இருந்து அழகா நம்ம வேலையை முடிச்சிட்டோமா, அந்த 400 ரூபா வெளியில போயவங்க இங்கே எடுத்துக்கலாமே. நம்ம செய்யலாம் இந்த தொழில், எல்லா லேடிஸுங்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம், ஆண்களும் செய்யலாம். வீட்டுல இருக்கிறவங்க வயசானவங்க யார் வேணாலும், ஒண்ணு இல்ல மிஷினை ஓட்ட போறோம், ஒரு பாக்கெட் பொண்ணு கொடுக்க போறோம், அவ்வளவுதான். வாய்ப்பெல்லாம் நல்லா இருக்கு. அதெல்லாம் நல்லா இருக்கு. பேர் பஸ் கடைங்களா வாங்குறாங்க, மெக்கானிக் செட்டு கடையிலயும் வாங்குறாங்க. போகலாம், போய் லேடிஸும் கொடுக்கலாம், ஜென்ஸும் கேட்டு கொடுக்கலாம். நம்ம வச்சுங்கிற திறமைக்கு பொறுத்துங்க போகலாம். லேடிஸுங்க இதே மாதிரி மிஷின் ஒண்ணு எங்களால விக்க முடியலன்னா அங்க திருப்பூருக்கே கொடுத்து விடுறாங்க, அப்படியே கூட கொடுத்து விடலாம். ஆனா வீட்டுல வந்து சும்மா வேலை பார்க்காதே வெளியே போய் வேலை பார்க்கறது நம்ம வீட்டு உள்ளேயே செய்யலாம். நம்ம பிள்ளைங்களுக்கும் பாதுகாப்பாச்சு, நம்மளும் வருமானம் சம்பாதிச்சு நிறையாச்சு. வீட்டுல இருக்கிற பெண்களும் செய்யலாம், ஆண்களும் செய்யலாம், எல்லாமே விரும்பி செய்யறோம் நாங்க. இப்ப உங்க பசங்க எல்லாம் என்ன படிக்கிறாங்க? எங்க பசங்க வந்து 1 12 முடிச்சிட்டு காலேஜ் சேர்க்க போறேன். பையன் வீட்டுலதான் இருக்கான், உடனே செல்ல வீட்டுல இருக்கான், 12th முடிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வருமானம் இல்ல, இப்ப நீங்களே சுயமா சம்பாதிக்கிறீங்க, உங்க வீட்டுக்காரருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஆமா, எங்க வீட்டுக்காரர் உடனே செய்யாதவங்க. நான் இந்த வேலைக்கு அப்படியே வீட்டுல பிள்ளைங்களுக்கு அனுப்பிச்சிட்டு நான் இதுல வந்து பாப்பேன். அவர் ஒரு வாரம் கொஞ்ச நேரம் மிஷில போறாரு, நான் தான் பாப்பேன்.